ஏ கமா பி முறையே ஒரு வேலையை 9:12 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அவ்வேலையானது ஏவால் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என ஏ கமா பி ஆல் செய்யப்பட்டால் அவ்வேலை எத்தனை நாட்களில் செய்து முடிக்கப்படும்? சோ உங்க என்ன குவெஸ்டின் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கை ஏ மற்றும் பி தனித்தனியா 9 மற்றும் 12 நாட்களில் செஞ்சு முடிக்கிறாங்க. இப்போ அந்த ஒர்க்கு ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஏ ஸ்டார்ட் பண்றாரு, சரிங்களா? இப்போ ஏ ஸ்டார்ட் பண்ணா ஒரு நாள் தான் செய்யறாரு, அதுக்கு அடுத்த நாள் ஏ வர மாட்டாரு, பி வந்து செய்யறாரு, சரிங்களா? அப்ப பி ஒரு நாள் ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் பி வர மாட்டாரு, ஏ வராரு, சரிங்களா? இதே போல மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்டிவா செய்யறாங்க, சரிங்களா? சோ இப்போ முதல் நாள் யார் செய்யறா பாத்தீங்கன்னா ஏ செய்வாப்ல, அடுத்த நாள் யார் செய்வா பாத்தீங்கன்னா பி செய்வார், ஓகேங்களா? இப்போ மொத்தம் சேர்த்துனீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் ஏ பியும் சேர்ந்து செய்யற மாதிரி கணக்கு வருது, ஓகேங்களா? ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் ஏ பியும் சேர்ந்து செய்யறாங்க, ஓகே. இப்போ கொடுக்கப்பட்டது படி பாத்தீங்கன்னா ஏ அந்த வேலை மட்டும் தனியா செஞ்சிருந்தாருன்னா 9 நாள் முடிச்சிருப்பார், பி மட்டும் அந்த வேலையை தனியா செஞ்சிருந்தாருன்னா 12 நாள்ல செய்து முடிப்பார், ஓகேங்களா? இப்போ எந்த எண்ணெய் 9 ஆளு வைக்கலாம், 12 ஆளு வைக்கலாம், சரிங்களா? எந்த எண்ணெய் 9 ஆளு வைக்கலாம், 12 ஆளு வைக்கலாம், இதுக்கு சர்க்கிட் பாருங்க. இதுல பெரிய நம்பர் 12, அப்ப 12 பண்டாளு வைக்கலாம், 9 ஆளு வைக்க முடியாது. அப்ப ஒரு பண்டை கூட்டினா 24 பண்டாளு வைக்கலாம், 9 ஆளு வைக்க முடியாது. அடுத்து ஒரு பண்டை கூட்டுங்க 36, இப்ப 36 9 ஆளு வைக்கலாம், 12 ஆளு வைக்கலாம், சரிங்களா? இப்ப 9 எத்தனை 9 36 4 36 எத்தனை 12 36 3 12 36 சரிங்களா? இப்ப என்ன பண்ணும், டோட்டலா எடுத்துக்கீங்க. இப்ப டோட்டல் ஒர்க் பாத்தீங்கன்னா 4 3 7, சோ 36/7. இப்ப அந்த ஒர்க் யாரால ஸ்டார்ட் பண்ணதுனாக்க ஏவால ஸ்டார்ட் பண்ணது. அப்போ ஏ உடைய வேலையை பாத்தீங்கன்னா 9, அங்க மேலே 9 வர மாதிரி பாக்குறேன், சரிங்களா? அப்போ இங்க 4 வந்து ஆட்டோமேட்டிக்கா 36/9 மாறிடும். அப்போ 4 மேலிங்களை வகுக்கிறேன், 4 பாத்தீங்கன்னா 9 36, இப்போ 7 4 வகுக்கிறேன், 1 4 3, அப்போ 3/4, அப்போ 1 3, 7 4 வந்து 1 3. இப்ப பாருங்க, இது ரவுண்ட் பண்ணீங்கன்னா 1 3 ரவுண்ட் பண்ணீங்கன்னா 2க்கு ஈக்குவல் ஆயிடும், சரிங்களா? 9 ரவுண்ட் பண்ணீங்கன்னா 10க்கு ஈக்குவல் ஆயிடும். இப்போ 10ல எத்தனை 2 இருக்கு, 5 2 இருக்கு, சரிங்களா? அதே கான்செப்ட் இங்க அப்ளை பண்ண போறேன். அப்போ 10ல 2 பாத்தீங்கன்னா 5 முறை இருக்கும் போது, 9ல 1 3 பாத்தீங்கன்னா கண்டிப்பா 5 முறை தான் இருக்கும், சரிங்களா? அப்ப 5 1 3 பாருங்க, 5 1 3 8 3, 5 1 3 8 3, சரிங்களா? அப்போ 5 முழுசா அடிப்படுது, மீதி 9ல 8 3 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவுங்க, கால், சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏவும் பியும் 2 நாளைக்கு ஒரு முறை தான் சேர்ந்து வராங்க, சரிங்களா? அதனாலதான் இது நான் 2 நாள் பெருக்கிறேன். இப்போ 3 நாளைக்கு ஒரு முறை சேர்ந்து இருந்தா 3 நாள் பெருக்கிருப்பேன், 4 நாளைக்கு ஒரு முறை சேர்ந்தா 4 நாள் பெருக்கிருப்பேன், சரிங்களா? இங்க 2 நாளைக்கு ஒரு முறை வரதுனால 2 நாள் பெருக்கிறேன். சோ 5 2 + 4 2 10 + 4 சோ 10 ஏகால் நடக்கும்.